ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விவிவிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் அகாடமி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியது ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்ட ஒரு சுருக்குக கொஷின் வந்து நம்ம பார்க்க போகிறோம் எனக்கு தெரிஞ்ச என்னோட ஸ்டைலில் நான் வந்து சொல்ல போகிறேன் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து சுருக்குக வந்து போடுவாங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிரு புரிஞ்சுருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம் கொஷின் படிக்கிறேன் அஞ்சு ஒன்று பை நாலு நாலு மூணு பை நாலு ப்ளஸ் ஏழு அஞ்சு பை எட்டு ப்ளஸ் ஆறு ஏழு பை எட்டு வகுத்தல் பதினொன்று மூணு பை நாலு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த அஞ்சு ஒன்று பை நாலு அதாவது நாலு எட்டு அஞ்சு அஞ் நாலு அஞ்சு இருபது இருபது ப்ளஸ் ஒன்று அதுதான் வந்து இங்கே எழுதியிருக்கேன் நாலும் அஞ்சும் பிறகுனா இருபது இருபது ப்ளஸ் ஒன்று இருபத்தொன்று இருபத்தொன்று பை நாலு அப்படின்னு வந்து எழுதியிருக்கேன் மொத சரிங்களா அடுத்து கூ ப்ளஸ்ஸு அடுத்து நாங் நாங் பதினாறு ப்ளஸ் ஒரு மூணு டிவைடட் பை நாலு ரெண்டாவது அது அது வந்து அந்த மாதிரி எழுதியிருக்கேன் அடுத்து ஏழு எட்டு ஐம்பத்தாறு ப்ளஸ் அஞ்சு டிவைட் பை எட்டு ப்ளஸ்ஸு ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு ப்ளஸ் ஏழு வகுத்தல் எட்டு அடுத்து வகுத்தல் பதினோரு நாங் நாற்பத்தி நாலு ப்ளஸ் மூணு வகுத்தல் நாலு ஸோ இப்படி தான் வந்து மொதல் ஸ்டெப் வந்து எழுதியிருக்கேன் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய பகுதி அனைத்துமே ஒரே மாதிரி மாற்றணும் ஸோ இந்த வகுத்தல் இருக்குது பார்த்திங்களா அது அப்படியே விட்டுருங்க இந்த சைடு இருக்கிறது எல்லாமே கீழே இருக்கிறத வந்து அதாவது பகுதியை ஒரே மாதிரி மாற்றிட்டு மேலே இருக்கிறத கூட்டணும் சரிங்களா இந்த சைடு இருக்கிறத கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இந்த ரெண்டுத்தையும் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போது கீழக்கிறது வந்து பகுதியை ஒரே மாதிரி மாற்றணும் அப்படின்னா எல்சிஎம் வந்து எடுக்கணும் எல்சியம் பாருங்கள் நாலு நாலு எட்டு எட்டு இதுக்கு வந்து எடுக்கும் எடுக்கும்போது எட்டு அப்படின்னு வந்து நமக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா எட்டு கிடைக்கும் அப்போ எட்டு கிடைக்கும்போது ஆல்ரெடி வந்து ரெண்டு எட்டு வந்து இதில் இருக்குது சரிங்களா ரெண்டு எட்டு வந்து இருக்குது அப்போ மீதி இருக்கக்கூடிய ரெண்டை மட்டுமே நம்ம வந்து எட்டாக மாற்றணும் அப்போ எட்டாக மாற்றணுன்னா கீழே இருக்கக்கூடியது ரெண்டு பேருக்குனா எட்டாக வந்து வந்துடும் அதான் வந்து ரெண்டு கொடுத்துருக்கேன் இங்கேயும் வந்து ரெண்டு வந்து அந்த ப்ராக்கெட்டில் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ ரெண்டாவில் பெருக்கும் போது கீழே இருக்கக்கூடிய ரெண்டும் வந்து எட்டாக வந்து மாறிடும் அப்போ வந்து மேலேயும் ப பகுதியை பெருக்கும் போது தொகுதியும் அதே நம்பரால் வந்து பெருக்கணும் ஸோ கீழே வந்து ரெண்டால் பெருக்கும் போது மேலேயும் அதே ரெண்டால் வந்து பெருக்கிக்கணும் இங்கே இருக்கக்கூடிய ரெண்டுமே வந்து பெருக்க தேவையில்லை ஏன்னா ஆல்ரெடி கீழே ரெண்டுமே எட்டு எட்டுன்னு வந்து இருக்குது சரிங்களா அதுதான் நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன் பகுதியும் தொகுதியும் இரண்டால் பெருக்க வேண்டும் எது எட்டு வந்து இல்லாததினால இது ரெண்டுத்தையும் வந்து பகுதியும் தொகுதியும் ரெண்டால் பெருக்கு ஸோ எல்லாத்தையும் நம்ம கூட்டியிருக்கோம் பாருங்கள் இங்கே வந்து இருபத்தி ஒன்று அப்படின்னு வரும் அப்போ இருபத்தொன்று ரெண்டாள் பிறக்கும் போது நாற்பத்தி ரெண்டு வந்துடும் அப்புறம் வந்து இங்கே பத்தொம்போதுன்னு வரும் அந்த பத்தொம்பது ரெண்டாள் பிறக்கும் போது முப்பத்தி எட்டுன்னு வரும் கீழே வந்து நம்ம பொதுவாக வந்து ஒரே நம்பரு அதாவது பகுதி எல்லாமே ஒரே நம்பராக மாற்றிட்டு அதில் வந்து ஒன்று மட்டும் எடுத்துக்கிறோம் சரிங்களா ஒன்று தான் எடுத்துக்கணும் எட்டுன்னு எடுத்தாச்சு அப்புறம் வந்து இங்கே ஐம்பத்தாறு ப்ளஸ் அஞ்சு கூட்டும் போது அறுபத்தி ஒன்றுன்னு வந்துடும் அப்புறம் நாற்பத்தி எட்டு ப்ளஸ் ஏழுன்னு கூட்டும் போது ஐம்பத்தி ஐந்து வரும் வகுத்தல் எட்டுன்னு வந்து போட்டாச்சு அப்புறம் இங்கே இருக்கிறத வந்து நம்ம அப்படியே கூட்டுறோம் நாற்பத்தி நாலு ப்ளஸ் ஏழு நாற்பத்தி நாலு ப்ளஸ் ஏழு கூட்டம்போது வந்து நாற்பத்தி ஏழு டிவைட் பை நாலுன்னு வரும் சரிங்களா இப்போ மேலே இருக்கிறத எல்லாத்தையும் நம்ம கூட்ட போகிறோம் அதாவது நாற்பத்தி ரெண்டும் முப்பத்தெட்டும் கூட்டும் போது எண்பது வரும் அப்புறம் அறுபத்தொன்று ஐம்பத்தஞ்சு கூட்டும் போது நூற்றி பதினாறு வரும் வகுத்தல் எட்டுன்னு போட்டாச்சு சரிங்களா அதே கண்டிஷன் வந்து இங்கே அப்படியே கீழே வந்து இங்கே வந்து எழுதியிருக்கோம் அடுத்து பாருங்க ரெண்டுத்தையுமே கூட்டும் போது நூற்றி தொண்ணூத்தாறு வகுத்தல் எட்டுன்னு வரும் அப்புறம் வந்து வகுத்தல் நாற்பத்தி ஏழு வகுத்தல் நாலு அப்படின்னு வரும் அப்புறம் இந்த வகுத்தல் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதை அப்படியே தலகிலாக போட்டுக்கணும் சரிங்களா பெருக்கலாகிடும் தலகிலாக போடும்போது பெருக்கல் நாற்பத்தி சாரி நாலு பை நாற்பத்தி ஏழு அப்படின்னு வரும் அப்புறம் அடிக்கும் போது இங்கே நாலு இருக்குது இங்கே எட்டு இருக்குது அடிக்கும் போது ரெண்டுன்னு கிடைக்கும் இந்த ரெண்டை வந்து நூற்றி தொண்ணூத்தாறால் அடிக்கும் போது தொண்ணூற்றி எட்டு கிடைக்கும் ஆன்சர் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி எட்டு வகுத்தல் நாற்பத்தி ஏழு இது தான் வந்து ஆன்சர் சரிங்களா உங்களுக்கு வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சின்னு நினைக்கிறேன் ஸோ கொஞ்சம் தெளிவாக சொல்லணுன்னு தான் இவ்வளோ லென்த்தாக வந்து சொல்லிவிட்டேன் ஷார்ட்டாக வந்து சொல்கிறது பிரச்சனை கிடையாது ஷார்ட்டாக வந்து நீங்கள் தான் போட போட அப்படி அப்படியே போ போட்டு போட்டு பழகும் போது உங்களுக்கு வந்து அது ஷார்ட்டாக வந்துடும் சரிங்களா சொல்லும் போது கொஞ்சம் விரிவாக சொல்லியிருக்கேன் ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு மேக்ஸோடு சேர்ந்தலாம் தேங்க்யூ